ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இப்போ நீங்கள் இன்றைக்கி பார்க்குறது அவித்தி கீரை பூவில் செஞ்ச பொரியலுங்க. கேட்குறதுக்கே வித்தியாசமாக இருக்கு இல்லைங்களா? நல்ல ஒரு ஹெல்த்தியான, நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற ஒரு பொரியல். இது வந்து பாரம்பரியமாக அந்த காலத்துலேருந்து செஞ்சிட்ருக்காங்க. இப்போ நாம் வந்து இது ஒரு சீசனில் தான் கிடைக்கும், அதனால் அந்த சீசனில் நாம் இதை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக சாப்பிட்ணுங்க. ரொம்ப அருமையான ஒரு பொரியல், டேஸ்டியான பொரியல், ஹெல்த்தியான பொரியல். எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இது அவித்தி கீரை பூ. பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா இருக்குது. இது வந்து ரெண்டு கலரில் கிடைக்குங்க, ஒயிட் கலரில் கிடைக்கும், அதே மாதிரி இது மாதிரி சிகப்பு கலர்லேயும் கிடைக்கும். வருஷத்தில் வந்து ஒரு சீசனில் தான், இந்த சீசனில் மட்டும்தான் வரும். இப்போ வந்து ஜூனு, இந்த டைமில் வந்து இது பூ வரும். அதுக்கப்புறம் வந்து இதில் அவித்தி காயின்னு வரும். அதை வந்து நம்ம அந்த மாகாளி கிழங்கு தண்ணியில் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. இது வந்து ரொம்ப பேருக்கு தெரியாது. இதை வச்சு நம்ம பல விஷயங்கள் செய்யலாம். ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக தெரியாது. இது வந்து அந்த காலத்திலேருந்து எல்லாம் பெரியவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தது. எப்படி அவித்திக்கீரை நாம் சாப்பிட்டோம் அப்படின்னா எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கோ அதே மாதிரி இதுலேயும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம கழுவிட்டு பாருங்கள், வாண்டியில் தண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம ஆன் பண்ணிக்கலாம். இதை கழுவிட்டு நாம் இதை ஒரு தரம் பிளான்ச்சிங் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து இந்த காம்பை நீக்கிட்டு இதை நம்ம ஒன்று ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப வேண்டாம், ஒன்று ரெண்டாக கட் பண்ணோம் அப்படின்னாவே உங்களுக்கு அது வதங்கும் போது நல்ல ஒரு கரெக்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ரொம்ப சன்னமாக கட் பண்ணோம் அப்படின்னா பல்லில் உங்களுக்கு கடிப்படுறதுக்கு ஒன்றுமே இருக்காது. அதனால இதை வந்து ஒன்று ரெண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி வந்து நல்லா பபுள்ஸ் வர ஆரம்பிக்குது. இந்த டைமில் வந்து நம்ம கொஞ்சோண்டு உப்பு. இப்போ நம்ம வந்து அவித்திக்கீரையை யூஸ் பண்ணும்போது கூட பிளாஞ்சிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பொரியல் செஞ்சோம் அப்படின்னா அதில் வந்து அந்த துவர்ப்பு இல்லாமல் இருக்கும். அதே போல் இதுவும் நம்ம இதை ஒரு தரம் பிளாஞ்சிங் பண்ணிக்கணும். இப்போ வந்து அவித்திக்கீரை வந்து நான் பருப்பு போட்ட பொரியல், அப்புறம் வந்து பொடி இதெல்லாம் போட்டிருக்கேன் என்னோடய வீடியோஸில் இருக்குது. எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதில் சொல்லியிருக்கேன். அந்த இது வந்து அவித்திக்கீரை வந்து நம்ம மாதம் ஒரு தரம் கண்டிப்பாக யூஸ் பண்ணணுங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது அதுவும் அமாவாசை அன்னைக்கு எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த அலைவேகம் வித்தியாசப்படும், பூமியில் வந்து அலைவேகம் வித்தியாசப்படும். அப்போ வந்து நமக்கு அந்த ஸ்கின்ல பிரச்சனைங்க வரும். அதுக்கோசம் நம்ம அவித்திக்கீரை மாதம் ஒரு தரம், அதுவும் அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பாக சாப்பிட்ணும் நம்ம. இப்போ பாருங்க, இது மாதிரி இதை நம்ம வருஷம் மொத்தம் இது கிடைக்காது. இந்த சீசனில் வந்து நம்ம இதை வாங்கி உடனே நம்ம இதை சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்கும். இது ஜஸ்ட்டு 1 மினிட் இருந்தால் போதுங்க. சூடான தண்ணியில் போட்டிருக்கேன். இதை நாம் வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு நிமிஷம் கழித்து. இப்போ பாருங்கள், இது வந்து இந்த அளவுக்கு இருந்தால் போதும், கொதி வரணும்னு இல்லை. இப்போ நாம் இதை வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனால் போதும், கரெக்டாக ஒரு நிமிஷம் இருந்தாலே போதுமானதாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் கடுகு போட்டுட்டு, கடுகு வெடிச்சதுமே சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா ரெட் சில்லி, ஏதாவது நமக்கு எது வேணுமோ அது நாம் போட்டுக்கலாம். இப்போ இது பாருங்கள், இது கடுகு வெடிச்சதுமே நம்ம இதையும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு பூண்டு பாருங்கள், ஒரு இந்த அளவுக்கு இருக்குது. இதுக்கு வந்து ஒரு 3 பல் அளவு இருந்தால் போதும், கொஞ்சோண்டு இருக்குது. அதாவது ஒரு அதாவது அந்த நமக்கு குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி பூண்டை போட்டுக்கலாம், இன்னும் ஜாஸ்தியாகவும் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து 3 பல் பூண்டு இடிச்சிருக்கேன். நமக்கு விருப்பம் அப்படின்னா பெரிய வெங்காயமும் கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். நல்ல ஒரு மணத்தை கொடுக்கும். இது வந்து கொஞ்சம் வதங்கிடுச்சு அப்படின்னா இது வந்து டேஸ்ட்டே நல்லா டிஃப்ரெண்ட்ஸாக இருக்குங்க, நல்ல டிஃப்ரெண்டான ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இந்த பூண்டு. அப்புறம் வந்து இது வதங்குற நேரத்தில் உங்களோட இன்னொரு ரெண்டு விஷயமும் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த பூண்டு பல் தோல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பூண்டு தோல் வந்து நமக்கு நம்ம வீடுகளில் வந்து சாம்பிராணி போக போடுவோம். அந்த டைமில் வந்து இந்த சாம்பிராணி தூளோட இதையும் நம்ம இந்த பூண்டு தோல் கொஞ்சம் சக்கரை மஞ்சத்தூள் இது நாலும் கலந்து வச்சிட்டோம் அப்படின்னா சாம்பிராணியோட நல்லா வந்து உங்களுக்கு கொசு தொல்லை இருக்காது, வீட்டில் வந்து கிருமி நாசினியாக இருக்கும். நம்ம இந்த பெனாயில் அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பதில் வந்து இது வாரத்துக்கு ஒரு தரம் இந்த பூண்டு தோல் சக்கரை மஞ்சத்தூள் சாம்பிராணியோட கலந்து வச்சு நம்ம புகை போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. வீட்டில் வந்து இந்த காட்டன் துணியில் குழந்தைங்களை வந்து தொட்டில் கட்டி போடுவோம் இல்லையா,
அந்த தொட்டில் மாத்திரை அன்னைக்கு இத போக போட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஜலதோஷம் வராது. இந்த மஞ்சத்தூளும் சர்க்கரையும் கலந்துருக்கிறதால உங்களுக்கு ஜலதோஷமே பிடிக்காது குழந்தைங்களுக்கு. இப்ப பாருங்க இது நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு. இப்ப இதோட வந்து நம்ம இந்த கீரை இந்த பூவை போட்டுக்கலாம். பூண்டை வந்து டோஸ்ட் பண்ணும்போது அதோட மணம் ரொம்ப நல்லா இருக்கும். லைட்டாக டோஸ்ட் பண்ணி நம்ம போட்டோம் அப்படின்னா எப்படி அப்படின்னா பூண்டு ரொம்பவும் வெந்து போகாமல் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கும் எங்கேயாவது நம்ம கரெக்டாக இருக்கும். வேணுங்கிறவங்களுக்கு மட்டும் நாம் பரிமாறலாம். இப்போ இது கொஞ்சம் வறுபடட்டும். இப்போ இந்த அவித்திக்கீரையில் இன்னொரு டிப் கூட ஃப்ரெண்ட்ஸ், இந்த அவித்திக்கீரை வந்து நமக்கு பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு நல்லா பால் உடம்புல சேரும், நல்லா பால் வந்து உற்பத்தியாகும். நல்லா அதாவது வேற எதுவும் குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டாம். அந்த அகத்திக்கீரை மட்டும் நம்ம அடிக்கடி சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து அகத்திக்கீரை பொடின்னு என்னோட லிங்க்ல கூட இருக்கு. அந்த அகத்திக்கீரை பொடி வந்து அவ்வளோ நல்லது உடம்புக்கு. குழந்தை பிறந்தப்புறம் நம்ம இதை கண்டினியூவாக கொடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நல்ல பால் ஊறும் தாய்மார்களுக்கு. பாருங்க இது மாதிரி இந்த அவித்திக்கீரை அவித்தி பூவில் அவ்வளோ நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் வறுபடட்டும். இப்போ பாருங்க இது வெந்துடுச்சு. இப்போ வந்து அதாவது அந்த தண்ணி ஈரத்தன்மை குறைஞ்சு இப்போ அடி ஓட்ட ஆரம்பிக்குது. இந்த டைமில் வந்து நம்ம துவரம்பருப்பு, வேக வச்ச துவரம்பருப்பு. இப்போ இந்த குவான்டிட்டி எவ்வளோ இருக்கோ அதில் வந்து பாதி அளவுக்கு நம்ம துவரம்பருப்பு போட்டால் கரெக்டாக இருக்கும். வேக வச்ச துவரம்பருப்பு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு. இதை வந்து நம்ம சிம்லியே வச்சு நம்ம செஞ்சுக்கலாங்க. இந்த பொரியல் மொத்தமாக சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பரவாயில்ல. இப்போ நம்ம வந்து பிளான்ச்சிங் செய்யும் போது மட்டும் அனல் கூட இருக்கணும். அதுக்கப்புறம் இது அனல் கம்மியிலே நம்ம செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் ஆகாது, டக்குன்னு ஆயிடும். உங்களுக்கு ஒரு பக்கம் சாம்பார் ரசம் செஞ்சிட்டு இருக்கும் போதே இது உங்களுக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு நம்ம செய்யலாம். மூடி வைக்கும்போது அந்த பருப்போட நல்லா சேரும். இப்போ பாருங்க இது வந்து ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ நல்லா வந்து அந்த தண்ணி லேசாக அந்த கீரையில் இருக்கிற தண்ணி சேர்ந்து நல்லா இன்னும் உங்களுக்கு குக் ஆகும். இப்படி நம்ம மூடி வச்சு வதக்கும் போது அதோட ருசி வந்து ரொம்பவும் நல்லா இருக்குங்க, அந்த பருப்பு தண்ணியோட வேகும் போது. இப்போ வந்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம கலந்து விட்டு ஒரு 2 தரம் மத்தியில் கலந்து விட்டு நம்ம இதை பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஒரு 2 நிமிஷம் நான் விட்டுருப்பேன். இப்போ இந்த அதில் இருக்கிற மாய்ஸ்சர் எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சர் எல்லாமே உங்களுக்கு எவாப்ரேட் ஆகிடும். இப்போ வந்து நம்ம இப்படி பொரியலை வந்து நம்ம கொஞ்சம் அப்படியே பரப்பி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டோம் அப்படின்னா இருக்கிற மாய்ஸ்சரும் உங்களுக்கு போய் நல்லா உங்களுக்கு வந்து ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சோம் அப்படின்னா நல்லா தூள் தூளாக வர ஆரம்பிக்கும். இப்போ அதனால் வந்து இது ஒரு இன்னொரு 2 நிமிஷம் இந்த அனல் கம்மியாகவே வச்சு செய்யலாம். இப்போ பாருங்கள் இது வந்து நல்லா அந்த தண்ணி மொத்தம் சுத்தமாக எவாப்ரேட் ஆயிடுச்சு. இப்போ அடி ஓட்ட ஆரம்பிக்கும். இந்த டைமில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்படி நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடலாம். இதை இப்படி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் மாய்ஸ்சர் கூட உங்களுக்கு நல்லா எவாப்ரேட் ஆகிடும். இப்படியே நம்ம இதை சூடு ஆடுறதுக்கு விடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் வந்து வாண்டி அப்படியே நம்ம தொடறதுக்கு ஈஸியாக இருக்குது. அதாவது நல்லா சூடு கம்மியாகி பார்த்தீங்களா, இப்போ எப்படி தூள் தூளாக இருக்கு, நல்ல பொரியல் வந்து உங்களுக்கு தூள் தூளாக ஆகிடும். இப்போ இதுக்கு வந்து நான் எவ்வளோ விருப்பமோ நம்ம அவ்வளோ அந்த அளவுக்கு துருவிய தேங்காய் போட்டுக்கலாம். போட்டுக்கலனாலும் தப்பில்லை, போட்டாலும் நல்லாயிருக்கும். நமக்கு போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை தரோவாக மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரசம் சாதத்துக்கு, பருப்பு சாதத்துக்கு, நெய் சாதத்துக்கு அது மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது சப்பாத்தி கூட நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள்லாம் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான விஷயம், ரொம்ப பாரம்பரியமான விஷயம். கண்டிப்பாக நீங்கள்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதில் இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதனால் நீங்கள்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிடைக்கும் போது கண்டிப்பாக இந்த பூவை நாம் அவித்திக்கிற பூவை இது மாதிரி நம்ம சமைச்சி சாப்பிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்.